என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பொது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் நிறைய இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசியிருக்கேங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். உங்க மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய இது ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வருங்கால இந்தியாவின் இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள், உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க, உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது. நான் வந்து உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து ஒரு நடிகன் ஆகலன்னா அதாக இருப்பேன் இதாக இருப்பேன், இல்லைன்னா ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலைங்க. எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு அதான. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணங்க, சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டயலாக் ஒன்று நான் பார்த்தேன் கேட்டேன், கார்டு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸாக இருந்ததுங்க. இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட.